ஆசீர்வாதமான நாள். நான் பாஸ்டர் வினோத், ராஜகிரி பெத்தனி சபையிலிருந்து. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். நான் இன்றைக்கு கொண்டு வந்ததான வேத வசனம் சந்தோஷத்தை குறித்து. நாங்கள் வேதத்திலே, நாங்கள் யாக்கோப் எழுதிய புஸ்தகத்திலே 3:3 நாங்கள் பார்த்தால், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அன்பானவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். நீங்கள் சந்தோஷமாகவா இருக்கிறீர்கள்? இன்று மனுஷர்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை, அதாவது அவங்களுடைய சந்தோஷத்தை குறித்து அவர்கள் யோசிப்பது அவர்களுடைய சூழல்களை பார்த்து, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை, அதாவது சூழ்நிலையை பார்த்து தான் அவங்களுடைய சந்தோஷம் எப்படிங்கிறது நியமிக்கப்படுகிறது. ஆனால் இன்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், வேதம் கூறுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கும் பொழுது, நாங்கள் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, நாங்கள் எப்படியாக அதை ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த வசனம் கூறுகிறது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எண்ணுங்கள். நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது எங்களை சுற்றி நடக்கிற காரியம் அல்ல, நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து தான் எங்களுடைய சந்தோஷம் குறிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய சந்தோஷம் அது என்னுடைய தீர்மானம். என்னுடைய வார்த்தை சொல்லியிருப்பது போல், நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிறது அது என்னுடைய தீர்மானம். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் அதை தீர்மானிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, உண்மையான சந்தோஷம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அவன் ஆண்டவரை விசுவாசிப்பது மூலமாய் வருகிறது. ஆகிய இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க, அதாவது இலக்க ஏற்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.